அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் அங்கேயர்க்கண்ணன் அவர்கள் எழுவாய் தமிழா என்ற ஒரு பாடல் தகடை பாடி அதற்கு நான் வர வேண்டும் என்று பணித்திருந்தார்கள். நான் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். ஒரு வாரம் கழித்து இன்று மட்டும்தான் நான் சென்னையில் இருக்கிறேன். மறுபடியும் நான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு வாரம் முழுமையாக சென்னையில் இல்லாததனால் கடுமையான பணிச்சுமை, அதனால் இங்கு வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை நான் அவரிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒலிப்பது தமிழ் மேடை என்பதனால் இந்த தமிழிசை இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் இங்கே வந்தேன். அது மட்டுமல்ல, இங்கே மரியாதைக்குரிய ஐயா முத்துக்குமாரசாமி அவர்கள் பேசியதும் சரி, ஒவ்வொரு முறையும் கவிஞர் பிறை சூடன் அவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா நிகழ்வுகளிலுமே அவர் பேசி முடித்ததில் தான் நான் வருகிறேன். பின்பு ஒரு முறை முழுமையாக பேசுவதற்கு வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தருவான். அமெரிக்கை நாராயணன் அவர்களோடு நான் பல விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். மிகச் சிறப்பாக தமிழ் பேசக்கூடியவர். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, தேசிய கட்சினாலே தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இல்லை, நான் 50 வயதை தாண்டி இருக்கிறேன். நான் படிக்கும் பொழுது, 2வது 3வது படிக்கும் பொழுது உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க பள்ளியில. என் பேர் தமிழ் இசை அப்படின்னு சொன்ன உடனேயே உங்க அப்பா திமுகவான்னு கேட்பாங்க. 67களில் அப்படிதான். ஏன் காங்கிரஸ்காரங்களா இருந்தா தமிழை பற்றி சிந்திக்கவே மாட்டார்களா, தேசிய கட்சியாக இருந்தால் தமிழை பற்றி சிந்திக்க மாட்டார்களா என்று 67 இருந்த அந்த எண்ணம் 2018 மறையவில்லை என்பதை தமிழன் ராகுல் காந்தி நான் வந்தவுடனே நினைவுபடுத்தி. தேசிய கட்சி என்றால் ஏதோ தமிழுக்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல, வடமொழியை இறக்குறதுக்காக தான் அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றில்லை. வடமொழியை இறக்குவதாக இருந்தால் தமிழிசை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராகி இருக்க மாட்டேன். தாய்மொழிக்கு மறுமதிப்பு கொடுப்பதனால்தான், தமிழிசை தமிழியை தூக்கி பிடிப்பேன் என்ற காரணத்திற்காகத்தான் தேசிய கட்சியாக இருந்தால் என்னை தலைவராக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் தாய்மொழியை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காதவர்கள் நான். இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவரை நம்ம தமிழன் ராகுல் காந்தி கூட சொன்னார், எல்லா ஊரறிந்த உண்மை, அதனாலதான் நான் அதை பற்றி சொல்லவில்லை என்று. அருமை சகோதரர் ஸ்நேகன் அவர்கள் மிக அழகாக ஒரு மேடையில் பேசிய போது, மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் தலைவன் அல்ல, மேடையில் அமர வைப்பவர்கள் தான் தலைவர்கள். மிகச்சிறந்த வார்த்தை. ஏனென்றால் தமிழை நாம் அப்படிப்பட்ட தலைவர்கள் அமர வைத்திருந்தால் இன்று நாம் அதற்காக போராட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. என்னை பற்றி சொல்லும் போது அதனால்தான் சொல்வேன், மருத்துவம் படித்திருக்கிறீர்கள், தமிழை அதிகமாக படித்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் தமிழ் பேசுகிறீர்களே சுத்தமாக என்று கேட்கும் பொழுது தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று என்னை கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். இங்கே தயாரிப்பாளரை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இங்கே அருமை சகோதரர் ஸ்நேகன் பேசும்பொழுது கூட தமிழ் படிக்க தமிழ் படிக்க தலை கணக்கும் என்று சொன்னார். தலை கணக்கும் என்ற நிலை இருக்கிறது, ஆனால் தமிழ் படித்தால் அதை கேலி செய்யும் பொழுது மனம் கணக்கும் சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் தமிழ் கணக்கு தமிழ் படிக்க தமிழ் படிக்க பை கணக்கும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால்தான் தமிழ் எல்லோரும் படிப்பார்கள். எனவே இந்த கமர்ஷியல் கமர்ஷியல் என்ற ஒரு வார்த்தை அதிகமாக பேசப்பட்டது. நான் ஒருமுறை இன்றைய திரைப்படத்துறையை பற்றி நான் ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். திரை இசையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், திரை இசை நிலவும் இந்த அரங்கில் தமிழிசை பேசுவது சற்று மாறுபாடாகத்தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் கவிஞர்கள் எப்படி பாட்டு எழுதுகிறார்கள் என்று ஒருவரிடம் கேள்வி கேட்டிருந்தார்கள். அந்த காலத்திலெல்லாம்
பாட்டு எழுதி கொடுப்பாங்க, அப்புறம் மெட்டு போடுவாங்க. ஆனா இந்த காலத்துல மெட்டு எழுதிட்டு இதுக்கு பாட்டு எழுதி தராங்க சொல்றாங்க. ஆக மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா என்று ஒருவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், மெட்டுக்கு பாட்டும் இல்லை பாட்டுக்கு மெட்டும் இல்லை, துட்டுக்கு பாட்டு. அதுதான் இந்த காலகட்டம். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கையர்கண்ணன் போன்றவர்கள் மிகச் சிறப்பாக, அதுல அந்த இளைஞர்களை நாம் பாராட்ட வேண்டும். பாடல் எழுதியது குமாரா? ரேஷ்மா குமார், ரேஷ்மன் குமார், ரேஷ்மன் குமார்னு சொன்னவர் இருந்தது இல்லையா? குமார் தானே? அதான் ரேஷ்மன் குமார். இசையமைத்தது நவீன் சங்கர். ஆக இரண்டு பேருமே இளைஞர்கள், அவர்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழை கையாள்பவர்கள் யாரும் இந்த தமிழகத்தில் தோற்ற வரலாறு கிடையாது என்பதை வருங்காலம் பதிவு செய்வதுதான். இப்ப என்னை அங்கையர்கண்ணன் ஏன் அவ்வளவு விருப்பப்பட்டு அழைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அங்கையர்கண்ணன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் அந்த குறுந்தொகையை அனுப்பியிருந்தால் ஒரு அரசியல்வாதியா இருப்பதால் எல்லா மேடையிலும் ஏறுவதற்கு சற்று பயமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த மேடை சரியான மேடை என்று வரும் சமீப காலங்களில் கணிக்க முடியாத மேடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர் ஸ்நேகன் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னதை போல தமிழை கையாளும் பொழுது நமக்கு வழிபுரை பிறக்கும். அந்த வழி பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையில் என்னை அழைத்த பொழுது நான் இங்கே வர வேண்டும் என்று வந்தேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் தமிழை, அதாவது ஒருவர் கேட்கிறார், நீங்க தொலைக்காட்சி அறிவிப்பாளராக வருவதற்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று ஒருவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் லாவ லானு உச்சரிப்பேன், நாவ நானு உச்சரிப்பேன். அப்படி உச்சரிக்கிறது தான் தொலைக்காட்சியில் அறிவிப்பாளராக வருவதற்கு தகுதியாக இருந்து கொண்டிருக்கு. நானே ஆரம்ப காலத்தில் அமெரிக்கா நாராயணன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், தொலைக்காட்சி விவாதங்களில ஓங்கி தமிழை பேசினால், ஐயோ தமிழை இப்படி சுத்தமா பேசுறதுங்க, கலோக்கியெல்லாம் பேசுங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் பாடுவார், மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, மாந்தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் கொடுமை இது, தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றே இருக்கிறது. நாம் சைனாவுக்கு போனா அவர்கள் அதைத்தான் பேசுவார்கள் என்று பேச ஆரம்பிக்கிறோம். ஜப்பான் போனா அவர்கள் அதைத்தான் பேச ஆரம்பிக்கிறோம். ரஷ்யா போனா அதைத்தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா தமிழகத்தில் தமிழை விட ஆங்கிலம் இங்கே எங்களை பற்றி சொன்னார்கள். நிச்சயமாக தமிழகத்தில் தமிழை ஓங்கி பிடிப்பதில் நாங்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, எதையும் திணிக்க கூடாது என்பதில் குறியாக இருப்பவர்களும் நாங்கள் என்பதை இங்கே தெளிவாக இந்த மேடையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு தவறான கருத்து இருக்கிறது, தேசிய கட்சி என்றால் வடமொழியை வந்து திணித்து விடுவார்கள் என்று. இல்லை, தேசிய கட்சியாக இருந்தாலும் அது தமிழை, நம் தமிழ் மொழியை ஓங்கி பிடிப்பதில் எந்த விதத்திலும் எங்கள் கட்சிக்கும் மாற்று கருத்து கிடையாது என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன். சரி, என்னை ஏன் அழைத்தார்கள் என்று அங்கையர்கண்ணன் நான் கேட்கணும். நான் ஒரு அடிக்கடி ஒரு ஜோக் சொல்வது வந்து, ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, டாக்டர் நான் பாதி கதை எழுதிட்டேன், மிச்ச கதையை கொஞ்சம் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்ற. உடனே டாக்டர் சொல்றாரு, நீங்க என்ன திரைப்பட கதையாசிரியர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதை ஏன்ட்ட சொல்றீங்க, பாதி கதை எழுதிட்டேன், நீங்க மீதி கதை எழுதி கொடுங்க, நீ ஏன்ட்ட வந்து கேட்குறீங்கன்னா, இல்ல பல பேர் கதையை முடிச்சவங்க நீங்க, நான் கேள்விப்பட்டேன், அதனால முடிச்சு கொடுக்கறதுக்காக நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றது இல்லாம, நாங்க பல பேர் கதையை ஆரம்பிப்பவர்கள். ஏனென்றால் நான் வந்து மகப்பேறு மருத்துவர், மகப்பேர் மருத்துவர்கள் எப்பவுமே ஆரம்பித்துதான் பழக்கம். அதனால நல்ல குழந்தை பிறந்திருக்கிறது. சாதாரணமா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒருத்தர் போறார், போகும்போது சொல்றாரு, இந்த புத்தகம் எனக்கு முதல் பிரசவம் மாதிரி, கஷ்டப்பட்டு எழுதின, 10 மாசம் உட்கார்ந்து எழுதின, அதனால கஷ்டப்பட்டு எழுதின, மிக கடினமான ஒரு பிரசவம் இது, அதனால முதல் பிரசவம் என்று சொன்ன உடனே அந்த புத்தகத்தை படித்து பழக்கப்பட்ட ஒருவர் பார்வையாளர் எந்திரிச்சு சொல்றாரு, போதும் போதும், ஒரு குழந்தை போதும், மிச்ச குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கும். நான் மகப்பேறு மருத்துவராக இருந்தாலும் எழுவாய் தமிழா என்பதை பார்த்தவுடன் குடும்ப கட்டுப்பாடுலாம் தேவையில்லை,
பல குழந்தைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தமிழ் குழந்தையாக இருக்கிறது. அதனாலதான் ஊக்கப்படுத்த வேண்டும். அதாவது என் தந்தையை பற்றி சொன்ன உடனே அரசியல்ல சிறுவயது முதல் கொண்டு அவர்களோடு பல நிகழ்வுகளுக்கு போற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு முறை ஒரு இது மாதிரி பேட்ஜ் ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எங்க அப்பா பேட்ஜில் பின் இல்லை, உடனே பின் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், குமரி ஆனந்தன் உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் பின் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே எங்க அப்பா சொன்னாங்க, நீங்கெல்லாம் ஊக்குவிக்காததால் நான் பின் வாங்குகிறேன். ஊக்குக்கும் ஊசி நம்ம சொல்றது பின்னு தான் சொல்றோம். ஆக நீங்கள் ஊக்குவிக்காததால் நான் பின் வாங்குகிறேன் அப்படின்னு. ஆக தமிழ் விளையாடி கொண்டே இருக்கும். அது சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும். இன்னைக்கு நாம சொல்றோம் நாடாளுமன்றத்தில் தமிழ் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வீடாளுமன்றத்தில் முதலில் தமிழ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டாடி மம்மி அம்மா அப்பாவாக மாற வேண்டும் என்பது நம் முழுமுதற் கருத்தாக இருக்கும். எல்லாரும் அது மட்டும் நம்மதுல இல்லை. இன்னைக்கு டாடி மம்மி தான் குழந்தைய கூப்பிடுறோம், எங்க வீட்டுலலாம் கிடையாது. எங்க வீட்டுல அம்மா அப்பா தான். அது மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழை முதல் மொழியாக படித்திருக்கிறோம். நான் அயல் நாடுகளிலே போய் படிக்கும் பொழுது பல ஆண்டுகள் அயல் நாடுகளில் சென்று படித்திருக்கிறேன். ஆனா அந்த நுனி ஆங்கிலம் என் நுனி நாக்கில் தொற்றிவிடக் கூடாது என்பதற்காக கனடா நாட்டில் உட்கார்ந்து கொண்டு பாரதியாரையும் திருக்குறளையும் படித்து விட்டுத்தான் நான் படுக்கைக்கு செல்வேன். அந்த அளவிற்கு நம் தமிழ் மொழியை நாம் கற்றுக்கொள்ள செந்தமிழும் நாப்பழக்கம். ஆக அந்த அளவிற்கு நாம் பழகுவோம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னதை போல விழுவாய் தமிழா என்று இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அழுவாய் தமிழா இல்லை நீ எழுவாய் தமிழா என்று சொல்லும் அளவிற்கு இங்கே நீங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி, வர முடிந்ததே என்று மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, சேலை பல வேலைகள் இருந்தாலும் திருக்குறள் சேலையை பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே நான் இங்கே வந்தேன். அதற்கு காரணம் என் அருமை சகோதரர் தென்சென்னை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஸ்ரீதர் அவர்கள். அவர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு சிறந்த நிகழ்ச்சி, நீங்க எப்படியானும் வந்துட்டு போங்க அப்படின்னு கேட்டார். அது மட்டுமல்ல, மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் தமிழை மிக சிறப்பாக கையாள்பவர்கள். அவர்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் தமிழை கையாள்கிறீர்கள், ஆனால் எங்களை போன்றவர்கள் வந்தாலும் தமிழை ஆழச் செய்வோம் என்பதையும் இந்த மேடையில் நான் தெளிவாகவே குறிப்பிடுகிறேன். தமிழை எந்த விதத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்க சொல்லியும் யாரும் சொல்லவில்லை. தமிழை உயர்த்தி பிடிப்பதில் மட்டுமே எங்களது இயக்கமும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னதை போல நாடாளுமன்றத்தில் தமிழ் ஆழ வேண்டும். அதற்கு முன்னால் நம் வீடாளுமன்றங்களிலும் அம்மா அப்பாவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை ஒரு முதல் கொள்கையாகவே நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல தடங்கல்கள் வரலாம். இளைஞர்கள் அழகாக பாட்டை எழுதியிருக்கிறார்கள், பல தடங்கல்கள் வரலாம். ஆனா எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் இத்தகைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் தமிழை முன்னெடுத்து செல்வதில் எந்த விதத்திலும் நான் சோர்ந்து போய்விட மாட்டேன் என்பது. பல மேடைகளில் நான் எப்பொழுதுமே ஒரு கவிதையை வைத்து நிறைவு செய்வேன். அது மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் அவர்களின் கவிதை. அவர் பாடுவார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை. வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே. எந்த துறையாக இருந்தாலும் அதில் போட்டி வரும், பிரச்சனைகள் வரும், கிளைகள் வெட்டப்படும். ஒரு வேலியை தாண்டி ஒரு கிளை தாண்டும் பொழுது அது வெட்டப்படும். ஆனால் அவர் பாடுகிறார், இது எனக்கும் பல நாட்கள் பல அரசியலில் பல சவால்களை சந்திக்கும் பொழுதும் மருத்துவத்துறையில் பல சவால்களை சந்திக்கும் பொழுதும் இந்த கவிதை எனக்கு பலமாகவே இருந்திருக்கிறது. வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் எனது கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்து விட முடியும். ஆக ஆணி வேறாக அழுத்த நாம் வளரும் பொழுது நம்மை யாரும் அழித்து விட முடியாது. அதுவும் தமிழ் வேறாக இருக்கும் பொழுது தமிழ் வேறாக பார்க்கப்படாது, தமிழ் உயிராக பார்க்கப்படும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிற அருமை சகோதரர்கள் கஜேந்திரன் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் பாலு அவர்களுக்கும் எனது நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நேரத்தில்
இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது 1 கோடி வணக்கங்கள். ஏனென்றால் பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கலாம், இந்த இருக்கையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தமிழை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்காக நீங்கள் இருக்கையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல, என் உயிரிலும் இருக்கிறது என்று சொல்லி நன்றி. நீங்க